ஏ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். நான் தான் உங்கள் இன்பு சோனியா. டுடே என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கொஷின் ஆன்சர் வீடியோ தான். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் இந்த வீடியோவில் நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். அப்புறம் பார்ட் பார்ட்டாக போடுறேன். ஒரே லென்த் வீடியோ போட்டால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, கொஞ்சம் போர் அடிக்கும். ஸோ வந்து நான் பார்ட் பார்ட்டாக போடுறேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து பார்ட் 1 போடுறேன், ஓகேவா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன கொஸ்டின் நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீட் பண்ணட்டுமா? வாங்க ரீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஏஜ் என்ன? ரெண்டாவது கொஸ்டின், தினமும் எவ்வளோ செலவு பண்ணுவீங்க? மூணாவது கொஸ்டின், நீங்கள் ஏன் லூஸ் மாதிரி இருக்கீங்க? நீங்கள் லூஸு தானா? நீங்கள் நல்லவங்களா இல்லை கெட்டவங்களா? ஆர் யூ சிங்கிள்? எனக்கும் ஒரே கேள்வி தான். லாஸ்டில் எதுக்கு ஈன் காட்டுறீங்க? என் கொஸ்டின் என்ன அப்படின்னா உங்கள் ஏஜ் என்ன? உங்களுக்கு என்னைக்கு திருமணம்? எறும்பு யார் குளிக்க வைப்பா? மைக் எவ்வளவு? ஏன் என் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண மாட்டீங்க? அக்கா, நான் ஒரு ரொம்ப நாளாக உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன், நீங்கள் பார்க்கவே மாட்றீங்க. இதை மட்டும் படித்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ரீட் பண்ணட்டுமா? உனக்கு வேறு வேலையே இல்லையா? நெக்ஸ்ட்டு, நீ ஆன்ட்டி தானே? உங்கள் யூடியூப் ஐடி சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஊர்? எல்லா கொஸ்டினும் ரீட் பண்ணிட்டேன், எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். வாங்க ரிப்ளை பண்ணலாமா? ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் ஏஜ் என்ன சொல்லுங்கள். என் ஏஜா? ஏஜ் என்னன்னு நீங்களே கெஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் என்னோடய ஏஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. நான் ஒரு 3 செகண்ட் எண்றேன். 1, 2, 3. கெஸ் பண்ணிட்டீங்களா? நான் சொல்கிறேன், நீங்கள் எனக்கு எவ்வளோ ஏஜ் வந்து கெஸ் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல. நான் சொல்லட்டுமா? என்னோடய ஒரிஜினல் ஏஜ் என்னென்னா 22. சரிங்களா? நான் என்னோடய ஏஜ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்களா? உண்மையாங்க, நம்புங்க. 22 தான், 22, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ரீட் பண்ணட்டுமா? இருங்க. தினமும் எவ்வளோ செலவு பண்ணுவீங்க? நானா? தினமும் நான் எவ்வளோ செலவு பண்ணுவேன்? ஒரு 300 ரூபா செலவு பண்ணுவேங்க, அவ்வளோதான். வீட்டில் சமைக்கலை அப்படின்னா 300 ரூபா செலவு பண்ணுவேன். வீட்டில் சமைச்சிட்டாங்க அப்படின்னா 100 ரூபா தாங்க செலவு பண்ணுவேன். உண்மையாகவே நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு? நீங்களும் சொல்லுங்கள் கமெண்டில், மறக்காமல். நெக்ஸ்ட்டு ரீட் பண்ணலாமா? இருங்க. இந்த கொஸ்டின் எனக்கே சிரிப்பு வருது. இருங்க, நானே படிக்கிறேன் இந்த கொஸ்டின். நீங்கள் ஏன் லூஸு மாதிரி இருக்கீங்க? நீங்கள் லூஸு தானே? என்னை பார்த்தா லூஸ் மாதிரியாக இருக்குது. ஆ, இல்லை இப்படி இப்படி தலையில் சொரிஞ்சிட்டு, இல்லை நான் பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். பைத்தியம் மாதிரி பேசுகிறது தான், பட் நான் லூஸெல்லாம் இல்லைங்க. ஐ எம் டைட். சரிங்களா? நெக்ஸ்ட் டைம் என்ன லூஸுன்னு சொல்லாதீங்க, டைட்டுன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ்ங்க. நான் லூஸ்லாம் இல்லைங்க, நம்புங்க, நம்புங்க. அட, நம்பலையா?
என்ன செஞ்சா நம்புவீங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணட்டுமா? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். எல்லாரும் இந்த கொஸ்டின்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன கொஸ்டின் தெரியுமா? ஆர் யூ சிங்கிள்? அதாவது நீங்கள் சிங்கிளான்னு கேட்டிருக்கீங்க, கரெக்டா? இந்த கொஸ்டினுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பதில் சொல்கிறேன். இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு கொஸ்டின். ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்காகவே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், ஓகேங்களா? கோச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன தெரியுமா? எனக்கும் ஒரே கேள்வி தான், லாஸ்டில் எதுக்கு ஈன்னு பல்லை காட்டுறீங்க? இந்த கொஸ்டின் எல்லாரும் கேட்டிருக்கீங்க, என்னோடய ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400,000 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கேன், 400,000 பேருமே இதுதான் கேட்டிருக்கீங்க, லாஸ்ட் ஏன் பல்லை கட்டுற, லாஸ்ட்டில் எதுக்கு பல்லை கட்டுற, ஈன் கட்டுற, லூசா நீ ஏன் வாயை கட்டுற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. எதுக்கு தெரியுமா நான் லாஸ்ட்டாக பல்லை கட்டுறேன்? எனக்கு பிடிச்சிருக்குங்க. ஸோ எனக்குன்னு ஒரு சிக்னேச்சர் வேணாமா சொல்லுங்கள். ஸோ அதனால் எனக்குன்னு ஒரு சிக்னேச்சருக்காக ஈன்னு சொல்லுனா சோனியா தான் அப்படின்னு சொல்லி தெரியணும், அதனால தான் நான் பல்லை கட்டுறேன். எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் இருக்கும்ல, எனக்கு அடையாளம் வேணாமா சொல்லுங்கள். ஸோ அதனால தான் நான் ஈன்னு பல்லை கட்டுறேன், ஓகேங்களா? பட் அதனால வந்து உங்களுக்கு பிடிக்கலை, நான் பல்ல கட்டுறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா சொல்லுங்கள், பல்ல காட்டாதீங்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு, நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். பட் எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள், அதையும் மாற்றிக்கிறேன், சரிங்களா? அதுக்குன்னு மட்டும் கமெண்ட்டில் தயவு செஞ்சு கேட்குறேன், கழுவி கழுவி மட்டும் ஊற்றாதீங்க. படிக்க முடியல, சரிங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, என் கொஸ்டின் என்ன அப்படின்னா உங்கள் ஏஜ் என்ன? இது வந்து முன்னாடி நான் பதில் சொல்லியிருப்பேன் இந்த கொஸ்டினுக்கு. ஸோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர், ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வாசிக்கிட்டோமா? உங்களுக்கு என்னைக்கு திருமணம்? எனக்கு என்னைக்கு திருமணமா? மாப்பிள்ளை கிடச்சா கண்டிப்பாக திருமணம் தான் நாளைக்கே. ஐயோ உளறிட்டணும். இல்லை இல்லை இல்லை, எனக்கு திருமணமா? திருமணம் ஒன்று இருக்கான்னு தெரியல, கண்டிப்பாக 3 வருஷம் ஆகுங்க, 1 இல்லை 2 இல்லை 3 வருஷம் ஆகும். அதுவும் இல்லாமல் எனக்கு ஏஜும் இல்லை, 22 தான் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கள். இன்னும் அச்சீவ் பண்ணுறது நிறையவே இருக்குது, இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது நான் அச்சீவ் பண்ண வேண்டியது. ஸோ அதெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டு தான் நான் வந்து கல்யாணத்தை பற்றியே யோசிக்கணும். இப்போதைக்கு கல்யாணம் பேச்சே இல்லை. கல்யாணம்னு பேச்சு எடுத்தால் எங்கள் அம்மா வாரியில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, என்ன உனக்கு கல்யாணம் கேட்குதா அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு கல்யாணமே இல்லை, ஒரு 3 இயர்ஸ் ஆஃப்டர் தான் கல்யாணம். கண்டிப்பாக கல்யாணம்னு ஒன்று நடந்தால் அது உங்களை கூப்பிடாமல் நடக்காது, சரிங்களா? கண்டிப்பாக 3 வருஷம் கழித்து என்னோடய கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிடுவேன், நீங்கள் மறக்காமல் வந்துடணும், சரிங்களா? வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின் தான் ரொம்ப சிரிப்பு வந்துச்சு எனக்கு. என்ன கொஸ்டின், என்ன கொஸ்டின் தெரியுமா? எறும்பு யார் குளிக்க வைப்பா? அட பைத்தியக்காரங்களா, என்ன கேட்குறாங்க தெரியுமா? இந்த எறும்பு இருக்குல்லாங்க, இந்த எறும்பை யார் குளிக்க வைப்பான்னு கேட்குறாங்க. இது என்னங்க கொஸ்டின்னு? ஆ, என் கையில் இருக்குது எறும்பு, அப்போ அது யார் குளிக்க வைப்பா? என்னையே நான் தான் குளிக்க வச்சுக்கணும், அப்போ எறும்பை நான் தான் குளிக்க வைக்கணும், யார் குளிக்க வைப்பா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எறும்பை பார்த்துக்கோங்க, எறும்பை நான் தான் குளிக்க வைக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். மைக் எவ்வளவு, அதாவது இந்த மைக் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், சரிங்களா?
அதில் வந்து எல்லா டீட்டெயிலும் போட்டிருப்பேன் நான், மைக் எவ்வளவு எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு என்னென்ன அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தேன், அதில் வந்து அந்த இது சொல்லியிருப்பேன் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு மைக் ரேட் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துக்கோங்க சரிங்களா. கோச்சிட்டிங்களா? கோச்சிக்காதீங்க, அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க மறக்காமல். நெக்ஸ்ட் வீடியோ, நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் போயிடலாமா? இருங்க. ஏன் என் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண மாட்டீங்க? நிறைய பேர் இதான் க்வெஸ்சன் கேட்குறீங்க, ஏன் என்னோட க்வெஸ்சனுக்கு ரிப்ளை பண்ண மாட்டீங்க, ஏன் எனக்கு ஆன்சர் பண்ண மாட்டீங்க, எதுக்கு எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டீங்க, நான் உங்களுக்கு எவ்வளோ மெசேஜ் பண்ணுறேன் நீங்கள் ஏன் ரிப்ளை பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய செல்லக்குட்டிஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ ரிப்ளை பண்ணலை பண்ணாதவங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நிறைய மெசேஜ் வருதுங்க, ஸோ வந்து அதனால் என்னால் ரிப்ளை பண்ணாதவங்களுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். சாரி செல்லக்குட்டிஸ்க்கெலாம், இனிமேல் நான் ரிப்ளை பண்ண என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவேன் சரிங்களா. ரிப்ளை பண்ணல அப்படின்னு கோச்சிக்காதீங்க. சாரி, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாமா? இன்னொருத்தவங்களும் அதே மாதிரி தான் க்வெஸ்சன் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன். அக்கா என்ன க்வெஸ்சன் தெரியுமா? படிக்கட்டுமா? இருங்க. அக்கா நான் ஒரு ரொம்ப நாளாக உங்களுக்கு மெசேஜ் போடுறேன், நீங்கள் பார்க்கவே மாட்றீங்க, இதை மட்டும் படித்து சொல்லுங்கள். சொல்லிட்டேன், போதுமா? சாரி செல்லக்குட்டீஸ், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ண நான் எப்படி ரிப்ளை பண்ணாமல் போனேன்னு எனக்கு தெரியல. ஸோ ரிப்ளை பண்ணாததுக்கு சாரி, இப்போ ரிப்ளை பண்ணுறேன். ஹாய், அவங்க நேம் என்னென்னா எம்ஆர்ஆர்சி மணி. ஹாய் மணி, சரி ஓகேங்களா? இனி ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணுறேன்னு இல்லை, ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாமா? உனக்கு வேறு வேலையே இல்லையா? எனக்கா? எனக்கு நிறைய வேலை இருக்குங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குங்க. உனக்கு வேறு வேலையே இல்லையான்னு கேட்குறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு நிறைய வேலை இருக்குது, ஸோ வந்து வேலை இல்லைன்னு சொல்லி கேட்காதீங்க. நான் வந்து வாழ்க்கையில் எதாவது அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மீடியாக்குள்ளே நான் வந்திருக்கேன். ஸோ வந்து கண்டிப்பாக ஒரு நாள் நான் அச்சீவ் பண்ணுவேன் சரிங்களா. ஒரு நாள் நான் கண்டிப்பாக வேலை நிறைய இருக்குது சரிங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாமா? என்ன க்வெஸ்சன் தெரியுமா? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்டின்னு நிறைய பேர் வந்து இந்த க்வெஸ்சனை கேட்டிருந்தீங்க, போன வீக்கில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்கள் என்ன க்வெஸ்சன் தெரியுமா? நீ ஆன்டி தானே? எங்க என்னங்க க்வெஸ்டின் இது? நான் ஆன்டிலாம் இல்லைங்க, ஐ எம் எங்கிள். நான் எனக்கு வயசு 22 தான் ஆகுது, என்ன போய் ஆன்டின்னு சொல்லிட்டீங்களே, போங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன தெரியுமா? உங்கள் யூடியூப் ஐடி சொல்லுங்க. என்னோடய யூடியூப் ஐடியா என்ன தெரியுமா? இன்பசோனியா ஒரு கோடு போட்டு அதுக்கப்புறம் ப்ளாக் சரிங்களா. ஓகேங்களா, இன்பசோனியா ப்ளாக். அப்புறம் ஃபைனலாக ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, என்ன க்வெஸ்சன் தெரியுமா? நீங்கள் எந்த ஊர்? திருநெல்வேலி ஆழ்வாடா, திருச்சி மேலே கோட்டடா, தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் ஊர் வந்து திருநெல்வேலிங்க. திருநெல்வேலியிலேருந்து யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க சரிங்களா. நீங்கள் கேட்ட க்வெஸ்சன் எல்லாத்துக்குமே நான் ரீட் பண்ணிட்டேன், இது வந்து பார்ட் ஒன்னாக போடுறேன். அப்புறம் இன்னும் நிறைய க்வெஸ்சன்ஸ்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க, அது வந்து பார்ட் 2 பார்ட் 3 அப்படி நான் போடுறேன் சரிங்களா. லென்த்தாக போட்டால் உங்களுக்கு போர் அடிக்கும், ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவே நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு என்ன விலாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் என்னோடய கமெண்டில் கமெண்ட் பண்ணுறீங்க சரிங்களா. அப்புறம் வழக்கம் போல் தான் நம்ம சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருங்க ஓகேங்களா. ப்ளீஸ்ங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்,
இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், சரிங்களா? அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பாய் பாய். ஃபைனலாக உங்களுக்கு பிடிக்காத பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க, சொல்லட்டுமா? ம்